அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஃபைசல் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கண்டா, இது குர்ஆனா ஹதீஸான்னு தெரியலை, ஆனால் இப்படி ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்டா, பாதிரிமார்களும் ஆலிம்களும் என்ன செய்கிறாங்க, மக்களை தவறான வழிக்கு அழைக்கிறாங்க, அவர்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனை கொடுக்கும்படி சொல்லுவாங்க அப்படின்லாம் வருத, இது எது சம்பந்தமாக சொல்லப்படுது அப்படிங்கிறதான் சகோதரருடைய கேள்வி. அல்லாஹ் குர்ஆனில் தான் இது சம்பந்தமாக தெளிவான வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது, இத்தகது அகுபாரகும் வ ருஹுபானகும் அருபாபம் மின்தூனில்லா வல் மசீஹபுன மரியம் அப்படின்னு எனது 9வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி காட்டுறான். அதாவது, அவர்கள் அல்லாஹ்வை அன்றி தமது மத போதகர்களையும் ஃபாதிரிகளையும் மரியமின் மகன் மசீஹையும் கடவுளாக்கினார்கள் அப்படின்னு நினைச்சிறான். அல்லாஹ் ஒரு குற்றம் சுமத்துறான் இம்முந்தைய சமுதாயத்தில் உள்ள மக்களை. ஆனால் அவங்க வந்து அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க அப்படி செய்யலை. பாதிரிமார்களையும் அவங்க கடவுளாக்கலை, மத குருமார்களையும் அவங்க கடவுளாக்கலை, அதேமாதிரி ஈசா அலை இஸ்லாம் அவங்க இருக்காங்களே, அவங்களையும் அவங்க கடவுளாக்கலை. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, கடவுளுடைய குமாரர்ன்று அவங்கள சொன்னாங்க. ரெண்டாவது, அற்புதமாக படைக்கப்பட்டார்கள்னு சொன்னாங்க. அதெல்லாம் பின்னாடி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாதிரிமார்கள் எதை ஹலாலுங்கிறாங்களோ அதை ஹலால்னு ஒத்துக்குருவாங்க. ஹராம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஹராம்னு என்ன செய்வாங்க, ஏற்றுக்குருவாங்க. அவங்க வேதத்தில் இருக்குதா, இது நம்மளுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா என்றெல்லாம் பார்க்காமல் சிந்திக்காமல் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே என்ன செய்வாங்க, கண்ணை மூடிக்கிட்டு செய்வாங்க அப்படின்ட்டு எல்லா குற்றம் சுமத்தி தான் என்ன செய்கிறான், அவங்க வந்து கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். இப்போ மசீஹ் இப்னு மரியம், அதாவது ஈசா அலை இஸ்லாம் அவர்களை கடவுளாக்கினார்கள் என்று சொல்வதற்காக அவங்க பின்னாடி அப்படி செஞ்சாங்க. அவங்க தன்னை தூதர் என்று தான் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கும் பொழுதும் கூட, அவர்களுக்கு ஈசா அலை இஸ்லாம் அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க இயேசுநாதர் கடவுள், கடவுளுடைய குமாரர் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ஆனால் அந்த ஃபாதிரிமார்கள் மத குருமார்கள் இருக்காங்களே, அவங்கள எப்படி கடவுளாக்குறாங்கன்னா, அவங்க சொன்னது வேதத்தில் இருக்கான்னு பார்க்காம என்ன செஞ்சாங்க, கண்ணை மூடிக்கிட்டு நம்பினாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாங்க, அதை கேட்டுக்கிட்டாங்க. எப்படின்னா, தம் கைகளால் ஒரு நூல்களை எழுதி அதை அறுப்பை விலக்கி இருப்பதற்காக இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான் அப்படிங்கிறான். இல்லை, இது எதில் சொல்கிறான்டா, 2வது அத்தியாயத்தில் 79வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ அவங்க கைகளால் ஒரு வேதம் மாதிரி என்னத்தையோ எழுதுவாங்க, எழுதிட்டு இது அல்லாட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க நம்பிடுவாங்க. அப்போ இப்படித்தான் அந்த மத குருமார்கள் என்ன செஞ்சாங்க, மக்களை வழி கெடுத்தார்கள் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதே மாதிரி, நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து என்ன செய்யாதிய, அற்பமான விலைக்கு விற்காதீர்கள். அல்லாஹ் அருளிய வேதத்தை மறைத்து அதை அறுப்ப விலைக்கு விற்போர் தமது வயிறுகளில் நெருப்பை தவிர என்ன செய்யலை, வேற எதையும் சாப்பிடுவதில்லை. நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து தவறான வழியில் பயன்படுத்தி காசு சம்பாதிச்சு சாப்பிட்றலை, அது வந்து வயிற்றில் வந்து நெருப்பத்தான் சாப்பிட்றேன்னு எல்லாம் என்ன செய்கிறான், அந்த சமுதாயத்தை பார்த்து குற்றம் சுமத்துகிறான். இது அந்த சமுதாயத்தை நோக்கி எல்லாம் குற்றம் சுமத்தினாலும் அதே காரியங்கள் யாரெல்லாம் செய்கிறார்கள் அவர்களுக்கும் பொருந்தும். இது அவர்களுக்கு சொல்லப்பட்டதானே அப்படின்ட்டு கடந்து போயிட முடியாது. இப்போ நம்ம வந்து மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை மார்க்கம் என்ற பேரில், இது ரசூலா சொன்னது தான், இது அப்படி தான் எல்லாம் சொல்லியிருக்கிறான் அப்படின்லாம் செய்யக்கூடிய காட்சிகளாக நம்ம பார்க்குறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த மௌலுது கிதாபில் வந்து ஒரு இடத்துல எழுதி வச்சுருக்காங்க. என்ன எழுதி வச்சுருக்காங்கண்டா, நிகழ்த்தும், அரபி தமிழில் எழுதி வச்சுருக்கிறாங்க, நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியும் நகுசு என்றான் குர்ஆனிலே அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அதாவது, ஒடுக்கத்து புதனை வந்து என்ன செஞ்சுருக்கிறான், அல்லாஹ் வந்து பீடைன்னு சொல்லிட்டான். எங்கே சொல்லியிருக்கிறான், குர்ஆனிலே சொல்லியிருக்காங்கிறாங்க. அப்போ மக்கள், பாமரத்தனமாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். வரும், நம்ம ஆலிம்சா சொல்லிட்டாங்க, நம்ம அஜரத் சொல்லிட்டாங்க, இதுக்கு அதில் ஏதாவது ஒரு வருமானம் பார்க்குறதுக்காகத்தான். அப்போ இப்படியெல்லாம் மார்க்க விஷயங்களை பொறுத்தளவுக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத விஷயங்களை சொல்லி அதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்களே, சாப்பிட்றாங்களே, அது வந்து அவர்கள் வயிற்றில் நெருப்பத்தான் சாப்பிட்றார்கள் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி 33வது அத்தியாயத்தில் 66, 67, 68 இந்த மூணு வசனங்களையும் அல்லாஹ் வேற ஒரு செய்தியை வந்து தெளிவாக சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி அவங்க சொல்கிறாங்க, மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, மறுமை நாளில் வந்து சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் அப்படின்னு செய்கிறாங்க. யௌமத்து கல்லபு உஜூஹிஹிம் ஃபின்னார் யகூலூன யாலைத்தனா அத்தான் அல்லாஹ வ அத்தான ரசூலா காலு ரப்பனா இன்னா அத்தானா வ சாதத்தனா வ குப்ரா அனா ஃப அலல்லூன சபீலா ரப்பனா ஆத்திஹிம் லிஹுஃபைனி மினல் அதாப் வல்லன்ஹும் லஹனன் கபீரா. இந்த மூன்று வசனங்கள்லையும் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். அவர்களின் முகம் நரக நெருப்பில் போட்டு புரட்டப்படக்கூடிய அந்த நாளில் வந்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடாதா, இந்த தூதர் முஹம்மது அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டிருக்கக்கூடாதா என்று கூறுவார்கள். மாறாக எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம், கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் இறைவா அவர்களுக்கு இரண்டு மடங்கு நீ வேதனையை அளிப்பாயாக, மேலும் மிகப்பெரிய வல்லனும் லஹனன் கபீரா
மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாபத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக என்று நரகத்தில் கடந்து புலம்புவார்கள் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வந்து குர்ஆன் அல்லாஹ் ரசூல் அப்படிங்கிறது தான் மார்க்கம், அதை விட்டுட்டு நம்ம தவறி வேறு வழியில் போயிட்டோமையானால் நம்ம மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை மறுமையில் அடைய வேண்டும் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் நமக்கு நேர் வழி காட்டக்கூடியவர்கள், மற்ற யாருடைய வழி நேர்வழியாக இருக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இறக்குறானே, இறக்கும்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சொர்க்கத்தை எல்லாத்தையும் மலக்குமார்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய வல்லமையெல்லாம் அறிந்து உணர்ந்து வரக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைம்மா யஹ்தி யன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். நீங்கள் ஆதமே நீங்கள் போங்க, நீ போகிறேன்டா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியாது, நேர்வழி என்பது என்னிடமிருந்து வரும். ஃபைம்மா யஹ்தி யன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து தான் உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய பலா ஹவுப்புன் அலையும் வலாகும் யோசனும், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை பயமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வேதம் தான், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹி தான் மார்க்கம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருந்துடக்கூடாது. வகிக்கு மாற்றமாக எவ்வளோ பெரிய ஆளுகள் அறிஞர்கள் பெரியார்கள் யார் சொல்லியிருந்தால் என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆதாரம் இருக்குதா, குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸில் இருக்குதா, அது சரியான செய்தியாக இருக்குதா என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து தான் என்ன செய்ய செயல்படுத்த வேண்டும். கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றக்கூடியதை வந்து என்ன செய்து மார்க்கம் தடுக்கிறது, அது பெரிய வழிகேடுன்னு சொல்லுது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில். இன்னும் கூடுதலாக சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், இதா துக்கீரு ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் கொண்டு உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலும் அறிவுறுத்தப்பட்டாலும் லம் யஹிரு அலைஹா வசும்மம் வ உம்யானா, நீங்கள் குருட்டுத்தனமாகவோ செவிட்டுத்தனமாகவோ என்ன செஞ்சிடாதீ விழுந்துடாதீ, நீங்கள் அது சரியானு பார்த்து கரெக்டானு பார்த்து சரியானதான் சொல்கிறாங்களான்னு விளங்கி நீங்கள் என்ன செய்ய பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த ஹதீஸ்லையும் இருக்காது, குர்ஆனில் எங்கேயுமே இருக்காது. அவங்களாம் என்ன செய்வாங்க, வாயில் வந்ததெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து நம்ம என்ன செய்யணும் பின்பற்றணும். முந்தைய சமுதாயம் வந்து ஃபாதிரிமார்களையும் மதகுருமார்களையும் கடவுளாக்கினார்கள் என்றால் அவர்கள் ஹலால்னு சொன்னதை ஹலால்ண்டாங்க, ஹராம்னு சொன்னதை ஹராம்ண்டாங்க, வேதத்தில் இருக்குதா என்று உரசி பார்க்கவே இல்லை. அதனால தான் என்ன செய்கிறான் அல்லாஹ் அவர்களை கடவுளாக்கி விட்டார்கள் என்று, இத்தகது அகுபாரகம் ஒரு ஹுபானகம் அருபாபம் இந்துனில்லா என்று அவர்கள் மீது கடுமையான அல்லாஹ் ஒரு குற்றத்தை சுமத்துறான். அவர்கள் தங்களுடைய ஃபாதிரிமார்களையும் மதகுருமார்களையும் என்ன செஞ்சாங்க, கடவுளாக்கி விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு வழிகேட்டிலிருந்து, குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வேறு ஒரு வழிக்கு செல்வதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து முற்றிலும் குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ் ரசூலை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த சகோதரர் ஃபைசலுடைய கேள்விக்கு நம்ம என்ன செய்கிறோம் பதிலை சொல்லிக்கொள்கிறோம்.